NS200 NS200 லான்ச் பண்ணாங்க. 2015 வரைக்குமே அண்டர்ரேட்டடா இருந்துச்சு, அதனால டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு இந்த நேகடோல் பைக்ல இருக்கிறது டியூ 200 அதே இன்ஜின். அது மட்டும் இல்லாம SOC செட்டப் பேக்கேஜ் சேஞ்ச் ரிவ்யூஸ் பார்த்துக்கிறதுனால டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டரா இருக்கு. அதுவும் அப்ராக்ஸ் 50,000 ரூபீஸ் பிரைஸ் கம்மியா இருந்துச்சு. அடுத்து 2017 ஏபிஎஸ் அப்டேட் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா BS6 ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்டேட் பண்றாங்க. இதனால இனிஷியல் பவரும் ஃபியூல் எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ரிவ்யூ ஸ்பார்க்ல இருக்கனால 50% ஃபாஸ்டர் கம்பஷன் ரேட் இருக்கனால பவர் டெலிவரியும் ஃபியூல் எக்கனமியும் பெட்டரா இருக்கு. இந்த நேக்கர் ஸ்போர்ட் செக்மெண்ட்லயே பெஸ்ட் டிசைன் இருக்கிறது இதுக்கு தான். 200cc நேக்கர் ஸ்போர்ட்ஸ் பைக்லயே அதிக டாப் ஸ்பீட் போறது இதுதான். அப்புறம் 120+ kph கூட பண்றதுக்கு எஃபோர்ட்லெஸ் இருக்கனாலையும் ரைடிங் போஸ்டர் ரைடர் அண்ட் பிஎன்டி கம்ஃபர்டபுளா இருக்கனாலையும் இந்த செக்மெண்ட்லயே பெஸ்ட் டூரிங் பைக்கும் இதுதான். பெரிமீட்டர் ஃப்ரேம் இருக்கனால ஹேண்ட்லிங் சார்பா இருக்கு. அப்புறம் கார்னர்ஸ்ல ஸ்ட்ரைட் லைன் அவாய்ட் பண்ண முடியுது. அப்புறம் ஹை ஸ்பீட்ல ஸ்டேபிளா இருக்கு. கம்ப்ரஷன் ரேஷியோ டியூப்ல விட கம்மியா இருக்கனால ஹீட் மேனேஜ்மெண்ட்டும் பெட்டரா இருக்கு. ஓவரால NS200 ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி பைக்கா இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.